சூரியநாராயணன் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கிடலாமா? கண்டிப்பா ஓகே என்ன முடிவெடுத்தீங்க. ஓகே, எப்படி பாக்குறீங்க? அதாவது அரசு வேலைகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல, அந்த வாதத்தை எப்படி பாக்குறீங்க? இப்ப அரசு வேலை என்பதை தாண்டி தனியார் வேலைகளிலும் தமிழர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும், 80% தமிழர்களுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது பாரத பிரதமர் ஐநா சபையில பேசுறாரு இல்லையா, யாவும் ஊரே யாவரும் தேநீர் கணிப்பு என்ற சொன்னத எல்லாமே நமது நாடு எல்லாமே நம்மளோடது அப்படிங்கிறாரு. அதபடி இப்ப நீங்க கொடுத்துருக்க டாபிக் இன நல்லதுக்கு இது இனவாதமும் இல்லை. ஏன்னா இப்ப நான் வந்து பாம்பேல மகாராஷ்டிரால பாம்பேல நிறைய தமிழர்கள் இருக்காங்க, லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க. பக்கத்து மாநில பெங்களூர்ல லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம கேரளால தமிழ்ச்சாலம் இதுல ரப்பர் தோட்டத்திலும் முன்னோர்களும் லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பெங்காலிலும் இருக்காங்க, கல்கத்தாலும் இருக்காங்க. அதே மாதிரி எல்லா மாநிலங்களிலும் இருக்க குஜராத்லயும் இருக்காங்க, மாநில அவர்கள் மோடி தொகுதியில இருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமா இப்படி எடுத்துக்கிட்டா அவங்க அவங்க எல்லாரும் தமிழகத்திற்கு விரட்டப்படுவார்கள். அப்படி விரட்டப்பட்டால் தமிழகத்துல நம்மளால வேலை கொடுப்பது இயலாது. ஆனா ஒண்ணு, இப்ப புதிய கல்விக் கொள்கை இருக்கு இல்லையா, அந்த புதிய கல்விக் கொள்கைப்படி கம்பல்சரியா 12வது கிளாஸ் வரைக்கும் தமிழை கற்க வேண்டும். ஏன்னா இப்போ இந்த 80 விழுக்காடு வேலைகள் மண்ணின் மைந்தர்களுக்கு அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கே என்று சொல்லக்கூடிய அந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது என்ன மாதிரியான இனவாதம் பாக்குறீங்களா, இன வெறியா பாக்குறீங்களா, அல்லது இன நலமா பாக்குறீங்களா? ஏனென்றால் இப்ப வந்து எனில் அந்த வாதத்தினுடைய நோக்கம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அந்த வாதத்தை நீங்க எப்படி வரையறுக்க விரும்புறீங்க? இல்ல அந்த சொல்லிருக்கா நினைக்கிறேன், அதுல வந்து எனக்கு ஏற்பாடு. ஏன்னா தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும், அது எந்த வளர்ச்சி வேலைக்கும் தமிழை முதன்மையாக கம்பல்சரியா எழுத வேண்டும். கட்டுரையும் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னதுனால நீங்க அது அப்படி சொல்றதுல உங்களுக்கு எதுவும் சிரமம் இருக்குதான்னு தெரியல. ஒருவேளை அடுத்தது நான் வந்து கூட்டணின்னு எதுவும் கேட்டணும்னு நினைச்சு நீங்க ஒருவேளை ஸ்கிப் ஆகுறீங்க, ஐயா ராமதாஸ் விட்டுருங்க, மற்றவர்களை கூட எடுத்துக்கங்களேன். இப்ப வன்னி அரசு அந்த வாதத்தை தான் வைப்பாரு, ராஜீவ்காந்தி அந்த வாதத்தை தான் வைப்பாரு, நீங்க இவங்க வாதத்தை எப்படி பாக்குறீங்கன்னு கூட சொல்லுங்க. வன்னி அரசு அப்படி கேட்க மாட்டாரு சகோதரர், கற்றுக்கொள்ள வேண்டும், தமிழ் ஆசிரியர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், தமிழ் அதிகம் கற்றுக்கொண்டால் தமிழ் ஆசிரியர்களுக்கு வேலை கிடைக்கும். தமிழ் வரை அந்த மண்ணின் மைந்தர்களுக்கே வேலைதான் என்ற கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்லை, அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிறீங்க? இல்ல இல்ல, அப்படி சொல்லுவதற்கு பதில் கம்பல்சரியாக 2 அரசு வேலைக்கும் தனியார் அரசு வேலைக்கு தமிழில் பரீட்சை எழுத வேண்டும், எக்ஸாம் எழுத வேண்டும் என்பதை கொண்டு வந்தாலே போதும். அதனால் வட இந்தியர்கள் தமிழ் கற்றுக்கொள்வார்கள். எனக்கு ஒரு டவுட் சார், இப்போ குஜராத்தில் வந்து நீண்ட நெடுங்காலமாக பாஜக தான் ஆட்சி, குஜராத்தில் வந்து 80 விழுக்காடு பணிகள் வந்து மண்ணின் மைந்தர்களுக்கு தான், தனியார் பணிகளும் சேர்த்து. ஆந்திரா ராஜஸ்தானில் 75%, மத்திய பிரதேசத்தில் 70% பணிகள், கர்நாடகாவில் வந்து இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே, கர்நாடகாவில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகாவில் சி மற்றும் டி பிரிவு பணிகளை முழுக்க முழுக்க உள்ளூர் மக்களுக்கு ஒதுக்கி சட்டமே ஏற்றப்பட்டிருக்கிறது. இப்போ அவங்கெல்லாம் எப்படி அவங்களெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? சார், இப்ப குஜராத்ல அந்த மண்ணின் மந்திரருக்கு தான் வேலைன்னு 80 விழுக்காடு இருக்கு, பாஜக ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடகத்துல 70% உள்ளூர் மக்களுக்குன்னு இருக்கு, இது எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறேன். நம்ம நம்மளோட அவையர் சொல்லிட்டாங்கடல் ஓடியும் திரவியம் பேருந்து, அதனால நம்ம தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தனியில் போகும்படி யாது ஊரை அவர் செய்வார்கள், திரைக்கடல் அவையர் சொன்னபடி எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் வேலை கிடைக்க வேண்டும். ஆனா ஒண்ணு சொல்லலாம், தமிழை படித்தவர்கள் தான் வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லலாம். நன்றி நன்றி நன்றி. அப்படி உங்க துறக்கச்சிட்டு பரியாதை நான் வந்து எடுத்துக்கிறேன். சூரியநாராயணன், கரம் உயர்த்தியதற்கான காரணம் என்னன்னு முதல்ல சொல்லிடுங்க, அதன் பிறகு நம்ம கேள்விகளுக்கு. அருமையான கேள்வி, திமுக ரெப்ரசன்டேட்டிவ் ராஜீவ்காந்தி கேட்டீங்க, அவரும் நான் சொன்ன வாதத்தை தான், தமிழ் தெரிந்து தமிழ் எழுதினால்
தேவை கொடுப்பது தவறு இல்லைன்னு ஒத்துக்காரு. இரண்டாவது அவர் பாஜக அரசு தமிழர்களுக்கு பொன்னிலையில ஐசிஎஸ்க்கு வேலை கொடுத்தது ஒத்துக்கிறேன். பாஜக அரசு இந்த அரசா பாராட்டுறதுக்கு அவருக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன், அவரை பாராட்டுறேன். அதாவது சுனில் சார், இப்ப உலக கோப்பை கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு. எப்பவெல்லாம் மோடி அரசு பெரிய உலக சோதனை செய்யும் போது அப்ப தமிழக மீடியாக்கள் அதை மறைத்து வேற பேசும். இப்ப உலக கோப்பை இறக்கும் போது சதம் அடிச்சிருக்க, செச்சு அடிச்சிருக்க, 100 கோடி தடுப்பூசி ஒரு இந்தியாவுக்கு போட்டு தமிழகத்துக்கு 5 கோடி தடுப்பூசி போட்டு, குறிப்பா தமிழகத்துல 50 லட்சம் தடுப்பூசி இருக்கு. இந்த 5 கோடி தடுப்பூசி தமிழகத்திற்கு இலவசமாக கொடுத்தது மோடி அரசு. அதை பாராட்டணும். இலவசமா கொடுக்கல சார், சார் இலவசமா கொடுக்கல, இல்ல அது இன்னொரு வாதம், இலவசமா கொடுக்கல. நோ, இலவசம் இலவசம் இல்ல சார், இலவசம் இல்ல சார், இலவசம் இல்ல, இலவசம் இல்ல சார், இலவசம் இல்ல சார். நான் சொல்றேன், நான் சொல்றேன் சார், இலவசம் இலவசம் இல்ல சார், இலவசம் இல்ல சார். ஒரு நிமிஷம் சார், நீங்க கேள்வி வச்சாங்க, அது வேற ஒரு வாதம், நான் விவாதிக்கணும் என்கிட்ட மெட்டீரியலுக்கு நான் பேசிடுறேன். ஒரு நிமிஷம் என்ன பேச விட்டுங்க. இல்ல நான் பாருங்க, நீங்க சொன்ன நான் எதையும் குறிக்கடல. நான் என்ன சொல்றேன்னா, அது இலவசம் இல்ல. இன்னும் சொல்ல போனா 1000 கோடி ரூபாயை வசூலித்து விட்டு 100 கோடி ரூபாயை தான் ஒதுக்கி இருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் சார், பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு கணக்கு காட்டுங்க சார். தடுப்பூசியை தயாரிக்கலாம், ஆனா தயாரிக்க மாட்டீங்க. அரசு தயாரிக்கல சார், பிரைவேட் தான் தயாரி வாங்கி இருக்கீங்க. இப்போ அந்த எனக்கும் மகிழ்ச்சி தான். 100 கோடி ஜனத்தொகை இருக்கக்கூடிய நாட்டுல, 120 கோடி ஜனத்தொகை இருக்கக்கூடிய நாட்டுல 100 கோடி தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கிறது. மற்ற நாடுகளை ஒப்பிடுங்க, மற்ற நாடுகளில் எத்தனை பர்சன்டேஜ், ஒரு நிமிஷம், பர்சன்டேஜ் ஒப்பிட்டு பேச வேண்டிய விஷயம் நம்ம, அது இன்னொரு விவாதம், நான் அதுக்குள்ள வரேன். இன்னைக்கு விவாதத்துக்குள்ள உங்களுக்கு எதுவும் கருத்து இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நான் வந்து அடுத்த விருந்தினருக்கு என்ன நேரத்தை கொடுத்துறேன். பேசுவோமே, இல்ல அது அப்படி இல்ல, அப்படி பேச ஆரம்பிச்சா ஒவ்வொருத்தருக்கும் 1000 பேச, அதெல்லாம் விவாத பொருள். அது அது நன்றி, அவ்வளவுதான், கூடுதல் நேரம்லாம் கொடுக்க முடியாது. திரு சூரியநாராயணன் சார், நிறைவு பார்வை சுருக்கமா கேள்வி என்னன்னா, அவர் வன்னி ஒரு லாஜிக்கா ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்தந்த மாநிலங்களை நீங்க வேலையை கொடுத்திருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் ஹிந்தி பிடிச்சா வேலை கிடைக்கும், நீங்கள் ஹிந்தி பிடிச்சவங்களாக தான் அங்கே வேலை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க, அது இன்னொரு வாதம். இப்போ அவங்க மாநிலத்தில் குறைந்தபட்சம் அந்த வேலையை கூட கொடுக்க முடியாத இடத்துல உணவின்றி வறுமையிலையும் பசியிலையும் அவங்க எங்கே நகர்றாங்க அப்படின்னா, அதுவும் இப்போ நீங்கள் சொன்ன சதம் அடித்தார்னு ஒரு பக்கம் பெருமை பேசுகின்ற போது, இன்னொரு பக்கம் உலக பட்டினி தரவரிசையில் இந்தியா இன்னமும் வந்து பின்னுக்கு போயிருக்கிறது. நம்மளோட பாகிஸ்தானும் பங்களாதேஷும் முன்னாடி இருக்கிறாங்க. ஓகே, நான் முடிச்சிடறேன். அதனால என்ன, இந்த சப்ஜெக்டோடு நான் ரிலேட் பண்ணி தான் கேட்குறேன். அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக பட்டினி தரவரிசையில் இந்தியாவினுடைய போக்கு இன்னும் வேகமாக போகின்ற பொழுது நார்த் இந்தியா ரொம்ப பாதிக்கப்படுது. அவங்க வேலை தேடி இங்கே வந்துடுறாங்க.
பசியின் குடும்ப தாங்காம இப்போ அந்தந்த மாநிலத்தில் குறிப்பாக வட இந்தியாவில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அந்த வேலையை ஏற்படுத்தி கொடுத்தா நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இப்படி கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? சுருக்கமாக நிறைவேற்ற சரியான கேள்வி. அதுக்குதான் முத்ரா லோன்ல எந்த அடமானம் இல்லாம 27 கோடி மக்கள் கொடுத்திருக்காங்க. நான் சொல்றேன், தொலைக்காட்சியும் ஒன்றைத்தான் சொல்லுகிறது, மாலை முரசு நாளிதழும் ஒன்றைத்தான் சொல்லுகிறது. நீங்க தான் மாத்தி சொல்லி மாட்டிக்கிட்டீங்க ரெண்டு பேரும். சூரியநாதன் சார் தெளிவா சொன்னேன், ரிப்பீட்ல போய் பாருங்க, 100 கோடி தடுப்பூசி, 100 கோடி பேருக்கு தடுப்பூசி நீங்க சொன்னீங்க, ரெண்டுக்கு பாரம்பரிய 100 கோடி மக்கள் இல்ல சார், 100 கோடி மக்களுக்கு நீங்க சொன்னீங்க, நான் மறுத்தேன், 100 கோடி மக்களுக்கு அல்ல, 100 கோடி தடுப்பூசி, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு சார். ஓகே இல்ல சார், சார் சரி சார், நீங்க பாருங்க சரி. நன்றி நன்றி நன்றி. அதனால எல்லா மக்களும் வேலை கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதும். நன்றி நன்றி திரு வன்னியர், ஒரு வேண்டிய நிறைவு கருத்து.